Hi friends, welcome to InterviewDOT. In the video, we will talk about Apache Kafka series. So, in this particular video, we consumer lag and talk so, Apache Kafka is consumer lag. So, consumer lag is a delay. For example, producer vandu messages vandu produce pandra 1000 messages per second vechukkoongale consumer pathina 100 messages per second da vandu process pandranga appo enna aguduna producer adhigama messages produce pannite irukranga ana consumer vandu kammiya da vandu adukku equal ah avangala vandu idu kudukka mudiyala appo or delay uruvaagudhu message la pathina topic la thengi kadakku seringla adu vandu process pannama appadi kadakku idnala enna prachane aagum pathina for example na or e-commerce website poittu na or edho or porula vaangra or shoes vaangra vechukkume அந்த ஷூஸ் வாங்கியாச்சு நான் செக் அவுட் பண்ணியாச்சு ஆர்டர் எனக்கு வந்துருச்சு ஸோ ஆர்டர் வந்து நான் ட்ராக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா டிலே ஆகுது ஏன்னா ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு அந்த மெசேஜ் போகலை பிகாஸ் அங்கே ஒரு கன்சியூமர் லாக் இருக்குது சரிங்களா ஃபுல்ஃபில்மெண்ட் டீமுக்கு வந்து அந்த டாப்பிக்கில் போகலை அதனால் அவங்களாம் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ண முடியல டெலிவரியும் டிலே ஆகுது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிலே ஆகுது இந்த ஒரு கன்சியூமர் லாக்னால் ஆஸ் அ டீமாக நம்ம வந்து என்ன பண்ணணும் இதை வந்து அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு மெசேஜை வந்து ப்ராசஸ் பண்ணுறோன்னு சொன்னோம்னா ஸ்ட்ரீம்லைன் பண்ணும்போது அதை கரெக்டாக பண்ணணும் வித்தவுட் எனி டிலே இல்லாமல் நம்ம பண்ணும்போது தான் நம்ம என்ன ஆகும் நம்மளோட பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி அதில் டிலே ஆச்சுன்னா என்ன ஆகும்னா கஸ்டமருக்கு டிலே ஆகும் டெலிவரி டிலே ஆகும் அதுக்கப்புறம் நம்மளோட பிஸ்னஸ் வந்து இம்பாக்ட் ஆகும் ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஒரு சின்ன அப்பாச்சி காஃப்கா டாப்பிக்கில் ப்ராசஸ் பண்ணுற அந்த டிலேனால் பிஸ்னஸ் இம்பாக்டாக நடக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து அதை டெவலப்பராக புரிஞ்சுக்கணும் ஸோ இதுதான் வந்து கன்சியூமர் லாக் ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் லாக் ரெண்டு லாக் இருக்குது ஒன்று வந்து டைம் லேக் அப்புறம் வந்து ஆஃப்செட் லேக் டைம் லேக்னா என்னென்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 1000 மெசேஜ் பர் செகண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க 100 மெசேஜ் பர் செகண்ட் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகுன்னா டிலே ஆகும் ஸோ காலையில் ஆரம்பித்தோம்னா ஈவினிங் தான் வந்து கன்சியூம் பண்ணி முடிப்பாங்க ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக டிலே அதே மாதிரி ஆஃப்செட் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மெசேஜ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்புறம் லாஸ்ட் மெசேஜ் எப்போ கன்சியூம் பண்ணாங்க எந்த மெசேஜ் வந்து கன்சியூம் பண்ணாங்க ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் லேக்னு சொல்லுவாங்க இதனால் இம்பாக்ட் ஆஃப் லேக் அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ரியல் டைம் டேட்டா ப்ராசஸிங்கை பண்ண முடியாது பண்ண முடியல என்ன ஆகும் டவுன் ஸ்ட்ரீம்லாம் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அடுத்தடுத்த சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க டில் வந்து கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணுற அளவுக்கு வந்து கஷ்டமாயிடும் சரிங்களா ஸோ டவுன் ஸ்ட்ரீம் அப்ளிகேஷன்ஸ்லாம் இதனால் இந்த டேட்டாவில் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம கன்சியூம் பண்ணுறது வந்து கரெக்டாக அந்த ஸ்ட்ரீம்லைன் பண்ணிகிட்டே இருக்கணும் ரியல் டைமில் ப்ராசஸிங் பண்ணணும் அங்கே டிலே இருக்கக்கூடாது ஸோ இம்பாக்ட் ஆஃப் லேக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டவுன் ஸ்ட்ரீம் அப்ளிகேஷன்ஸை இம்பாக்ட் பண்ணுறோம் இந்த லேகை நம்மளால் இப்போ மானிட்டர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃப்கா டாப்பிக்கோடைய மெசேஜை வந்து நீங்கள் வந்து அந்த கன்சியூமர் லேகை வந்து நீங்கள் கிராஃபானா யூஸ் பண்ணி உங்களால் மானிட்டர் பண்ண முடியும் ஓகேங்க கன்சியூமர் லேக்னா என்னென்னு பார்த்துட்டோம் அது ஒரு டிலேன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் கன்சியூமர் லேகும் பார்த்தாச்சு அதனோட இம்பாக்ட்டும் பார்த்தாச்சு இது எதனால் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் ஒரு ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ணுறீங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்லோ ஆகுது மேபி ஒரு டேட்டாபேஸ் குவரினாலே பிரச்சனை இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சிபியூ கொஞ்சம் ரிசோர்ஸ்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய நெட்ஒர்க்கில் இஷ்யூஸ் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது காஃப்கா கிளஸ்டரு அதுலேயே பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அந்த லேக் வந்து கன்சியூமர் லேக் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணாதான் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ணுற டேட்டாவை ரியல் டைமாக ப்ராசஸ் பண்ணி நம்ம டவுன் ஸ்ட்ரீம் அப்ளிகேஷன்ஸுக்கு டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கிற டீமுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும் சரிங்க இது எப்படிங்க அட்ரஸ் பண்ணலாம் இது எப்படிங்க சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கியூபர்நெடிஸில் ரன் பண்ணுறீங்கன்னா பார்ட்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஒரு கன்சியூமர் குரூப்பில் இருக்கிற நிறைய கன்சியூமர்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை ஈஸிட்டுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஈஸிட்டுன்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் உங்களோட அப்ளிகேஷன் கோடே பிரச்சனையாக இருக்குது சம் ப்ராப்ளம் இருக்குது இந்த டேட்டாபேஸ் கோரி மேக்ஸிமம் டேட்டாபேஸ் கோரியில் தான் பிரச்சனை இருக்கும் அதனுடைய டைமை நீங்கள் வந்து செக் பண்ணணும் எவ்வளோ வந்து ஒரு கொரி வந்து டைம் எடுக்குது சீக்கிரம் கொரி வந்து டைம் எடுக்குதுன்னு பார்க்கணும் அதை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படி இல்லை அதுவும் நல்லாயிருக்கு அப்படின்னா அடுத்தது காஃப்கா கிளஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் மேபி டிஸ்க் ஸ்டோரேஜ் ரீட் அண்ட் ரைட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் செக் பண்ண பிறகு உங்களுடைய காஃப்கா கன்சியூமர் கான்ஃபிகரேஷனை நீங்கள் வந்து டியூன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி இந்த கன்சியூமர் லேகை இந்த டிலேவை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியும் இதை நீங்கள் கண்டிப்பாக அஸ் அ டீம் மெம்பராக நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் அப்போ தான் யூஆர் ரியலி குட் டீம் மெம்பர் யூஆர் சப்போர்ட்டிங் த டவுன் ஸ்ட்ரீம் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் டீம் ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ப்ரீஃபாக பேசிக்காக கன்சியூமர் லேக்னா என்னென்னு சொல்லி பார்த்துருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர் சி யூ தென் பை பாய்